நீங்க தனித்தால் ஊழியர் செய்யணும்னா உங்களோட கூட இருக்கிறவங்கிட்ட நீங்க உண்மையு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தனித்தால் ஊழியர் செய்ய முடியாது. ஒரு கான்டாக்ட் உண்டாக்கணும். மேபி அவங்கள பார்க்குறோம், அவங்களும் அவங்கள பார்க்குறாங்க, ஒரு ஸ்மைல். இப்போ எங்கள் வீட்டில் இப்போ பாலியாங்கிச்சோவை பற்றி சொன்னாங்க. பாலியாங்கிச்சோடைய மாமியார் அதே ஊழியமாக செய்வாங்க. அவங்க பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு 3 மாடி 4 மாடி இருந்திருக்காங்க தெரியல. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது லிஃப்ட்டில் மேலே எங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. லிஃப்ட்டில் வர்றவங்கிட்ட காஸ்பல் சொல்லணும். எஃபெக்டிவாக செய்யக்கூடிய ஊழியம் தனித்தால் ஊழியம் தான். நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்மோடு கூட பணி செய்கிற நம்மோட கூட ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு எலோக்குஷன் காம்படிஷன், ஒரு ட்ராயிங் காம்படிஷன் நம்மோட வர்றாங்க. நம்ம கிளாஸ்மேட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், ரட்சிக்கப்படாத எல்லாருமே நம்முடைய மிஷன் ஃபீல்டு. இதுக்காக நம்ம ஆப்பிரிக்கா போகணும், இல்லைனா வட இந்தியா போகணும் என்றெல்லாம் இல்லை. கத்துற அழைப்பாரானா போகலாம். ஆனால் யாருக்கு அந்த அழைப்பு வரும்? கண்ட சகோதரர்கள் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டபடி, ரட்சிக்கப்பட்டாத நம்முடைய உறவுகள், ரட்சிக்கப்படாத நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு, இவங்க மேலெல்லாம் அன்பு இல்லாமல் எனக்கு வட இந்தியாவில் இருக்கவங்க மேலே அன்பு இருக்குது, இல்லை வட இந்தியாவிலேருந்து இங்கே இன்றைக்கு 1000 ஜனம் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 வர்றாங்க, இந்த வட இந்தியர்கள் மேலெலாம் எனக்கு அன்பு இல்லை, அங்கே இருக்க வட இந்தியர்கள் மேலே தான் எனக்கு அன்பு இருக்குது என்று சொன்னால் அது முழுமையாக சரி என்று சொல்ல முடியாது. மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது இப்படி ஒரு ஸ்டேஜ் போட்டு, இப்படி மைக் வச்சு, இப்படி டேபிள்லாம் போட்டு, கேமராலாம் செட் பண்ணி ஊழியம் செய்கிறது தான் மினிஸ்ட்ரி. இது மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்டருடைய ஒரு பகுதி தான். இதுவும் இட்ஸ் அ மல்டிப்ளைடு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் தி இண்டிவிஜுவல்ஸ். ஒரு 10-20 பேரை, ஒரு 100 பேரை, ஒரு 1000 பேரை தனித்தனியாக சந்திப்பதற்குள்ள ஒரு சந்தர்ப்பம் தான் இது. இட்ஸ் அ மல்டிப்ளைடு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் தி இண்டிவிஜுவல்ஸ். ஆனால் உண்மையான ஊழியம் அப்படின்னு சொல்கிறது, போகும்போது வரும்போது நம்மோடு பணி செய்கிறவங்க இவர்களோடு கூட நம்ம கர்த்தரை பற்றி பேசுவதுதான் உண்மையான ஒரு மிஷன் ஃபீல். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது, ஒரு நாள் ஆண்ட்ரூ, ஜான், அந்திரேயா, யோவான் இயேசுவை பார்க்க போகிறாங்க. இயேசு அவளோடு கூட பேசுகிறாரு. அப்புறம் அவங்க இயேசுனுடைய சீடர்களாக மாறுறாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கிற பேதுரு, பேதுரோடு இயேசு பேசுகிறாரு. பேதுரு சொல்கிற, ஆண்டவரே என்னை விட்டு போய்டு, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பெரிய பாவி அப்படிங்கிறான். ஆனாலும் அந்த பேதுரு ஒரு ஊழியக்காரனாக மாறுகிறான். மாயக்காரனாகிய மத்தேயு அவன் ஒரு நாள் மீட் பண்ணுறாரு, அவனோடு கூட பேசுகிறாரு. மத்தேயு வேலையெல்லாம் விட்டு ஆயக்காரங்க என்று சொன்னால் அவங்க பயங்கர பாவிகள், தீண்டத்தகாதவர்கள் என்று நினைத்த காலத்தில் மத்தேயு அவருடைய சீடனாகிறான். இப்படி அநேகர் அவர் தனியாக பேசி உள்ளத்தில் கூப்பிட்டு போகிறாரு. ஃபிலிப், நதானியேல் தனியாக தான் மீட் பண்ணுறாரு. பிரியமானவர்களே, ஒரு நாள் அவரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு நிக்கோதேமு வர்றான், நிக்கோதேமஸ். அவனோட மறுபிறப்பை பற்றி இயேசு பேசுகிறாரு. அவன் பெரிய சந்தேகம், எப்படி திரும்ப எப்படி பறக்க முடியும் அப்படிலாம் அவன்கிட்ட கேட்குறான். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பர்சனல் மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி டு இண்டிவிஜுவல்ஸ். நான் காலையில் சொல்லும்போது உண்மையாகவே நான் மனம் உருகிட்டேன். அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது கூட
கல்வாறு சிலுவையில் தொங்கும்போது சாகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட இயேசு பக்கத்தில் தொங்கி கொண்டிருந்த அந்த கள்ளனோடு கூட பேசுகிறார். நம்பிக்கையின் வார்த்தைகளை அவனை கள்ளி தருகிறார். இன்றைக்கு நீ என்னோடு கூட மெய்யாகவே மெய்யாகவே சத்தியமாக சொல்கிறேன்டா, சத்தியமாக சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீ என் கூட பரதேசியில் இருப்பேன், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பேன், அப்படி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அவனோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து கடைசி மட்டுமாக இந்த பாசிட்டிவாக அவர் பர்சனல் மினிஸ்டர். இன்னும் நான் யோசித்து பார்த்தேன், உயிர் தெளிந்த பிறகு மகதியில் நான் மரியாள்கிட்ட பர்சனலாக பேசிகிட்ருக்கார். பேதுருவுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பைபிளில் இருக்குது, ஆனால் அது எந்த அக்கேஷன் என்று தெரியல. தோமாவை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறார். அவர் உயிர் தெளிந்த பிறகு கூட ஒரு மாஸ் எவாஞ்சலிசம் அப்படின்னு உயிர் தெளிந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு வித்தெல்லாம் அவர் காட்டல. ஆல்வேஸ் இ கன்சர்ன்ட் அபவுட் தி இண்டிவிஜுவல்ஸ். இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த வேத பகுதி யோவான் 4:5 43 வரைக்கும் அவங்க நடித்து காட்டினாங்க. இந்த வேத பகுதியை நம்ம வாசித்து தனித்தாள் ஊழியத்தினுடைய ஒரு சில தாற்பரியங்கள் பிரின்சிபிள்ஸ் ஐ லவ் டு ஷேர் வித் யூ, ஜஸ்ட் எ ஃபியூ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பர்சனல் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஃபார் பர்சனல் எவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ 5 வாசியுங்கள். 1 நம்ம பர்சனல் எவாஞ்சலிசத்தில் 1 5 வாசியுங்கள். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் கிளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேளையாய் இருந்தது. 6 வேளைன்னா எக்ஸாக்ட்லி 12 மத்தியானம் 12 வெயில் சுட்டரிக்கிற ஒரு நேரம், மத்தியானம் 12 களைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்காருகிறார். மத்தியானம் 12 அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். பிரியமானவர்களே, இங்கேயும் பொதுவாக எத்தனை பேர் கிணத்துல போய் உங்கள் வீட்டுக்காக தண்ணி எடுத்துருக்கீங்க? இங்கே இருக்கவங்க யாராவது கிணத்துல போய் தண்ணி எடுத்துருக்கீங்களா? சிலர் போயிருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அக்கா மாதிரி கிணத்துல போய் தான் தண்ணி எடுப்பாங்க. ஊர்க்காட்டில் சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, மத்தியானம் 12 தண்ணி எடுக்க போகக்கூடாது. மத்தியானம் 12 தண்ணி எடுக்க போனால் என்ன வருமா? பேய். கரெக்டாக சொல்கிறீங்களே, பரவாயில்ல. மத்தியானம் 12 யாரும் தண்ணி எடுக்க போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் பொதுவாக ஒதுக்கப்பட்டவர்கள், அந்த காலத்தில் இப்படி ஊர் பாவிகள், தீண்டத்தகாதவர்கள், இவங்க தான் அந்த மத்தியான நேரத்தில் 12 தண்ணி எடுக்க போவாங்க. அப்போ இதில் அந்த நேரம் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. 12 அந்த உச்சி அந்த நேரத்தை ஆண்டவர் குறிக்கிறாங்க. இப்போ யோவான் எழுதுகிற அந்த டைமை சொல்கிறார். அந்த 12 இவ தண்ணி எடுக்க வாரா அப்படின்னா இவ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் உமன் தான், நார்மல் உமன் கிடையாது. யாரும் இல்லாத நேரத்தில் இவ தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே வர்றார். அப்படி வர்றதை பார்த்தவொடனே 8 அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். 1 கான்டாக்ட், ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். நீங்கள் தனித்தால் ஊழிய செய்யணும்னா உங்களோடு கூட இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் உண்மையு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தனித்தால் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு கான்டாக்ட் உண்டாக்கணும். மேபி அவங்கள பார்க்குறோம், அவங்களும் அவங்கள பார்க்குறாங்க, ஒரு ஸ்மைல். இப்போ எங்கள் வீட்டில் இப்போ பாலி ஆங்கிச்சோவை பற்றி சொன்னாங்க. பாலி ஆங்கிச்சோவுடைய மாமியார் அதே ஊழியமாக செய்வாங்க. அவங்க ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு 3-4 இருந்திருக்கலாம் தெரில. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது லிஃப்ட்டில் மேலேங்களையும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. லிஃப்ட்டில் வர்றவங்கள்ட்ட காஸ்பல் சொல்லணும். பிரியமானவர்களே, லிஃப்ட்டில் வர்றாங்க. அவங்க வரும்போது ஒரு வேளை நம்ம லிஃப்ட்டு திறந்துருக்கு, நம்ம உள்ளே போனால் லிஃப்ட்டு மூடிடும். அவங்க வேகமாக ஓடி வர்றாங்க. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் லிஃப்ட்டை ஹோல்டு பண்ணலாம், மேபி ஃபார் அ ஃபியூ செகண்ட். அப்படி ஹோல்டு பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அநேகர் தேங்க்யூம்பாங்க. இல்லை உங்களுக்காக சில லிஃப்டை ஹோல்டு பண்ணுவாங்க. நான் பழியங்கிச்சோதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் உள்ளே போனோடனே அவன் அவன் வேலை அப்படின்னு நினச்சவன்ல ஒரு தேங்க்யூ, ஹலோ, குட் மார்னிங், ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்துக்கணும், ஒரு தொடர்பினை ஏற்படுத்துக்கணும். ஸோ இப்போ அவள் வந்தால் அவள் தண்ணி எடுக்க போகிறா,
ஒரு சின்ன கான்வர்சேஷனை பிகின் பண்ணுறேன். ஒரு முறை நாங்கள் நான் ஆசிரியராக இருக்கும்போது ஒரு செமினார் ஏற்படுத்தியிருந்தேன். அந்த செமினாருக்கு சர்ச் பார்க் இன்சார்ஜ் அந்த சிஸ்டர் ஜோசஃபஸ் அவங்க ஒரு அயர்லாண்ட் உமன் நினைக்கிறேன், அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அன்றைக்கி அவங்களுடைய டாபிக் கம்யூனிகேஷன், தொடர்பு கம்யூனிகேஷன். அவங்கள பேச மேடைக்கு அழைச்சோன்னு மேடைக்கு வந்து நின்னாங்க. ஒருத்தரே பார்த்தாங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணாங்க, எங்களுக்கு என்னென்ன புரியலை. அவங்களுடைய ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணி விஷ் பண்ணுற மாதிரி தலையாட்டினாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நாங்களும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண ஆரம்பித்தோம். எல்லோரும் ஸ்மைல் பண்ணோம். கம்யூனிகேஷன் இஸ் ஓவர்ன்றாங்க. கம்யூனிகேஷன் இஸ் ஓவர் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக தெரிந்தவங்க தெரியாதவங்க யாரையாவது பேசணுன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்டாக்ட் உண்டாக்க வேண்டும். அவங்களை உட்கார சீட் கொடுக்கலாம், அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணலாம், ஹவ் ஆர் யூ சொல்லலாம். ஸோ யூ ஹீ ஸ்டார்டட் வித் அ கான்டாக்ட், தட்ஸ் லெவல் ஒன். சுருக்கமாக சொல்லி கடந்து பாரு, நிறைய காரியங்கள் உங்களோடு கூட பேச வேண்டியதாக இருக்குது. லெவல் டூ, எட்டாம் வசனத்தில் திரும்ப வாசியுங்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இந்த கான்டாக்டில் எடுத்தவனே அவன் புருஷன், உங்கள் புருஷன் கிடையாது, தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நீ வந்து புருஷனோட வாழலை அப்படிலாம் அவர் பேசலை. இந்த கான்டாக்டில் என்ன பண்ணணும், ஒரு கனெக்ஷனை உண்டாக்கணும். அவர் உண்மையாகவே களைப்படைந்திருக்கிறார். மதியானம் 12 மணி, அந்த கனெக்ஷன் யதார்த்தமான கனெக்ஷனாக இருக்கும். அவ தண்ணி மல்ல வரா, இவர் தாகமாக இருக்கிறார், ஏன் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். ஸோ உங்களுக்கு அந்த ஆண்டோடைய கிருபை அருள் ஞானம் வேண்டும். ஹவு டு மேக் த கனெக்ஷன். ஏதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். நான் ஏன் ட்ரெயின்லையாலும் சரி, ஃப்ளைட்டில் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் என் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எப்படியோ காஸ்பல் ஆரம்பிச்சிடுவேன். இங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும், என்னை பார்ப்பதற்காக பேங்க்கில் இருந்தோ இல்லை வீட்டில் மற்ற தொழில் நிறுவனங்கள்லேருந்தோ என்னை பார்க்க வருகிறவர்கிட்ட எப்படியும் நான் காஸ்பல் பேசிடுவேன். அதே போல் ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சுவராசியமான அனுபவம். ஒரு முறை இங்கேருந்து காக்கிநாடா போயிட்டுருக்குறேன், நைட் ட்ரெயின் ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணியிருக்கேன். நாங்கள் இருக்கிற அந்த கேபினில் 4 பேர் இருக்கக்கூடிய கேபின், நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். 2 பேர் ஒரு சீட்டில் இருக்கிறோம், ஒருத்தர் எதிர் சீட்டில் இருக்கிறார். என் பக்கத்தில் இருக்கிறவரோடு கூட இதே மாதிரி ஹலோ ஹலோன்னு பேச ஆரம்பித்தேன். ஒரு வங்கி அதிகாரி. இப்போ ஒரு காமன் பாயிண்ட் பார்க்குறோம். அந்த காமன் பாயிண்ட் என்ன, அவரும் ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட், நானும் ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தரோட பேசும்போது ஹாக்கி, ஒருத்தரோட பேசும்போது பகுத்தறிவு, ஒருவரோடு பேசும்போது அரசியல், ஒருவரோடு கூட பேசும்போது நாடகத்துறை, ஏதோ ஒரு காமன் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அவரோட பேச ஆரம்பித்தேன். அப்புறம் நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், இப்போ என்ன ஊழியம் செய்கிறேன், எப்படி நான் செய்கிற ஊழியம் மற்ற ஊழியங்கள் வந்து வேறுபட்டது, நான் எப்படி இயேசுவை கண்டுபண்ணேன், இப்படிலாம் அவரோட சந்தோஷமாக பேசிட்டு வரும். இடையில ஹாக்கி டாக், ஹாக்கியை பற்றிய பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு எதிரே இருந்தவர் நாங்கள் பேசுகிறது அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார். இப்போ அந்த கான்டாக்ட் உண்டாக்கணும். அவர் ரொம்ப அதோடு கூட இணைந்து அப்படியே ரசித்து கேட்டு நான் பேசலை. அவர் நல்ல ஒரு ஜென்டில்மேனாக இருந்தார், கொஞ்சம் வயசானவர். அவரோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்குறத பார்த்து அவரை பார்த்து ஹலோ ஐ எம் ராபர்ட் சைமன், ஹலோ ஐ எம் ராபர்ட் சைமன்னார். ஒன்று அவரும் ஹலோ அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொன்னார். அவரை பேரை சொன்னோன்னே எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நாங்கள் ஹாக்கியை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் முன்னால் உட்கார்ந்துருந்தவர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி, அவங்க நம்ம ஹாக்கி இந்தியன் ஹாக்கி ஒலிம்பிக் டீமுடைய கேப்டன். எங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் இந்த டெண்டுல்கர் இல்லைன்னா இப்போ யார் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ஃபேனாக இருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நாங்கள்லாம் பாஸ்கருடைய ஃபேனாக இருந்திருக்கோம். அவர் தான் இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் அப்போ. அவர் தான் இதில் உட்காந்துருக்கார். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பாஸ்கரை உட்கார வச்சு நான் என் சாட்சியை சொல்லிட்டேனே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒருவேளை அதனுடைய பலனை நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கல, ஒருவேளை பரலோகத்தில் நான் பார்ப்பேன் என்று நம்புகிறேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் பேசும்போது வெறும் கான்டாக்ட் என்று மாத்திரமல்ல, ஒரு கனெக்ஷனுக்குள்ளே போகணும். இவன் அவரோடு அந்த பெண்ணோடு பேச ஆரம்பித்தவ ஒரு கனெக்ஷன் உண்டா, தண்ணி தா, தாகத்துக்கு தா. 12 மணிக்கு ஒரு பெண் தண்ணி எடுக்க வர்றது நார்மல் பெண் கிடையாது. ஒரு யூதன் தண்ணி கிடைக்காமல் செத்தாலும் சாவானே ஒழிய
ஒரு சமாரிய பெண்கிட்ட போய் தண்ணி தான் கேட்க மாட்டோம். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பேசப்படுகிற சனாதனம் ஏற்றத்தாழ்வு யூதர்கள்ட்ட அதிகமாக உண்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த சமூக நீதியை தான் உண்டாக்கினார். யூதர்கள் பிற இன மக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த பிரிவினையை தகர்த்து அவர்களை கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே மனிதனாக அவர் உருவாக்கினார். அதுதான் சிலுவையில் அவர் சாதித்த அநேக காரியங்களில் ஒன்று. இப்போ அந்த ஒருவேளை சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஊரில் இப்படி இனத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் உயர் ஜாதி என்று சொல்லுகிற ஒருத்தன் போய் தண்ணி கேட்பானா? கொடுத்தாலும் குடிப்பானா? அவங்க தொட்டதே தொடமாட்டானாவே. அப்போ யூதனாகிய இவர் அன்றைக்கு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் போய் எனக்கு தாகத்துக்கு தண்ணி தாங்கிறாரு. இதுதான் அந்த கனெக்ஷன். அப்போ அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி அங்கே உண்டாகுது. இவர் நம்மகிட்ட தண்ணி கேட்காரு. இயேசு ரட்சகர், இயேசு பாவிகளை மன்னிப்பார், இயேசு ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது பர்சனல் எவாஞ்சலிசம் இல்லை. ஒரு கனெக்ஷன் உண்டாக்கணும். ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். இப்போ ஒரு நல்ல ஒரு டாபிக் ஆரம்பித்து விட்ட உடனே தண்ணி கொடுக்காலோ இல்லையோ உரையாடல் வந்துடுச்சு. ஸோ கான்டாக்ட் லெவல் டூ கனெக்ஷன், லெவல் த்ரீ கான்வர்சேஷன். 9 வசனத்திலிருந்து வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, இவை இதை கேட்டு அவட்டவே தண்ணி தான் கேட்டனால ஒரு உரையாடல் அங்கே வந்துடுச்சு. நாங்கள் ஹாக்கியை பற்றி பேசிட்டு போகிறோம், எல்லா பகுத்தறிவை பற்றி பேசுகிறோம், ஏதோ ஒரு டாபிக் வந்துடுது. இவன் அவர்கிட்ட போய் தண்ணி கேட்டனால அங்கே ஒரு கான்வர்சேஷன் டெவலப். அப்போ தான் நீங்கள் தனித்தால் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் உம்மனாக மூஞ்சாக இருந்தாலும் தனித்தால் ஊழியம் செய்ய முடியாது. யூ ஹாவ் டு இனிஷியேட் அ கான்வர்சேஷன். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, ஜீசஸ் இனிஷியேட்டட் அ கான்வர்சேஷன். அப்போ அவன் என்ன சொல்கிறா வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு ஆன்சர் அவர் கேள்வி கேட்குறா, இயேசு ஆன்சர் பண்ணுறார். அப்படியே அந்த கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. ஒரு சமூக பிரச்சனை, இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் த சொசைட்டி. ஒரு முறை வெஸ்ட் பெங்கால்லேருந்து ரக்சால் அநே ஆண்டுகளுக்கு முன்பு ரக்சால்ங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கேன். இந்த ட்ரெயினில் என் கூட 2 இந்து பூசாரிகள் நல்லா ஜெயிண்டிக்காக இருக்காங்க. அது பாபரி மசீஜ் இடிக்கப்பட்ட அந்த நாட்கள், இடிக்கப்பட்டு கொஞ்சம் நாள் ஆயிரும். அவன் அவங்களோடையும் கூட இதை மாதிரி பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிக்கும்போது அவங்க அயோத்தியில் உள்ள பூசாரிகள், ரக்சாலுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் அவங்க இருப்பிடம். அவங்க வந்துடும் 6 அடி இருப்பாங்க ரெண்டு பேரும், ஜைஜாண்டிக்காக இருக்குது. அவங்க முன்னால் நம்ம கொசூர் மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவங்ககிட்ட, ராமர் பிறந்த இடமா இல்லை மசூதி முதல்ல இருந்துச்சா? அதை விட்டுருவோம். இப்போ அங்கே ராமர் இருக்கிறாரா அல்லாஹ் இருக்காரா அப்படின்னு நான் கேட்கணும். இப்போ அங்கே யார் இருக்கா? இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இருக்காருன்னா மசூதி கட்டிடுவோம். இப்போ அந்த இடத்துல ராமர் இருக்காருன்னா ராமர்கள் கட்டிடுவோம். சும்மா கான்வர்சேஷன். இப்போ அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே ஒருத்த ஒருத்த பார்க்க, இப்போ யார் இருக்காங்க? அப்போ ஒரு பூசாரி என்ன சொன்னால், நீங்கள் சொல்லுங்கன்னு. இல்லை நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவாங்க, நீங்களே கண்டுபிடிங்க சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன. நான் சொன்னேன் பேய் இருக்கும்னு. ஆ ஆமாங்க, 3000 ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலேயே நம்ம ஈவல் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்கிறோம். 3000 பேருடைய பச்சை ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல எந்த தெய்வம் இருக்கும்னு கேட்டேன். ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாகிட்டோம். நைட்டில் நாங்கள் 3 பேரும் பேசலை, அவங்களும் 2 பேரும் ஒருத்தர் பேசலை. காலையில் நான் இறங்கும்போது போயிட்டு வரேன். சரி சார்னு விஷ் பண்ணாங்க. பிரியமானவர்களே, கான்வர்சேஷன் ஒரு உரையாடல். யாராக இருக்கு அன்பா? எத்தனையோ இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நான் சொல்ல முடியும். ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் வித் சம்படி. இந்த கான்வர்சேஷன் இப்போ என்ன ஆகுது? 10 வசனத்துலேருந்து வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இப்போ அவ என்ன ப்ராப்ளம் பேசுனா, ஒரு சோசியல் ப்ராப்ளம், ஒரு சோசியல் ப்ராப்ளம். நீங்கள் இந்த ஜாதிக்காரங்க என்கிட்ட வந்து தண்ணி கேட்க மாட்டீங்க, நீ ஏன் என்கிட்ட வந்து தண்ணி கேட்குற அப்படின்னு ஒரு பேசுனேன். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இப்போ அவர் வேற ஏரியாவில் பேசுகிற ஜீவ தண்ணீர் அப்படி அப்படிங்கிறார். அவர் சொல்ற என்ன உங்களுக்கு தெரியும், மொண்டு கொள்ள பாத்திரமே இல்லை எப்படிங்க எங்கேன்னு அவளுக்கு புரியலை. ரொம்ப 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 முக்கியமானது இது. பர்சனல் எவாஞ்சலிசத்தில் வாசிங்க அடுத்த வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். கன்ஃபியூஸ் ஆயிருப்பார். இந்த தண்ணீரை குடிக்கிற ஜீவ தண்ணீருங்கிறாரு, நானே உனக்கு கொடுத்து இப்பறையா கேட்கிறீர், புரியல அவளுக்கு. சாதாரண ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்ல கவனிக்க. இந்த கான்வர்சேஷனை அடுத்த லெவலுக்கு தூக்கி போயிட்டார் டப்புன்னு. தட் இஸ் கன்வெர்ட்டிங் த ஃபிசிக்கல் டு ஸ்பிரிச்சுவல், கன்வெர்ட்டிங் த ஃபிசிக்கல் டு ஸ்பிரிச்சுவல். பர்சனல் எவாஞ்சலிசம். ஜீவ தண்ணீருங்கார், என்ற கிட்ட நானே கொடுத்துருப்பேனுங்கிறாரு. அவளுக்கு புரியல, உங்கள்கிட்ட என்ன பாத்திரமே இல்லையா, மொண்டு கூட நீங்கள் எங்கேருந்து எனக்கு தண்ணி கொடுப்ப அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கிறார். நம்ம பர்சனல் எவாஞ்சலிசத்துலேயும் ஒரு சாதாரண கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிவிட்டு சும்மா அதிலே உட்காந்து ஆர்கியூமெண்ட், உங்கள் பாஸ்ட் எப்படி, எங்கள் பாஸ்ட் எப்படி, அவன் திட்டு அடிக்க இவன் அதை அடிக்க, அந்த கதை பேசிட்டுனா முடியாது. இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ஏரியாவுக்குள்ளே போய்டணும். கோலியாத்தோடு யுத்தம் பண்ண சவுல் தாவீது அனுப்பும்போது அந்த கேடகம் பட்டயம்லாம் போட்டான். தாவீது சொன்னான், இதெல்லாம் வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது, அவன் ஈட்டியோட பட்டயத்தோடு வரான், நான் கவனோட கல்லோட போகிறேன் என்ட்ட, இவன் வேறதல் அவன் வேறதல். அந்த ஃபிசிக்கல் ரெல்மில் இருந்து நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே அதை கொண்டு போயிடணும். டக்குண்டிட்டு போயிடும். ஆத்ம ரட்சிப்பு, சமாதானம், நித்தியம், ஒரு லெவலுக்கு வேறு லெவலுக்கு போயிடும். இவரோட ரொம்ப குயிக்காக வேறு லெவலுக்கு அதை கொண்டு போகிறார். 14 வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இப்போ லெவல் 5 போகிறோம். 15 வசனத்தை வந்து வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, அதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இவன் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நமக்கு தீர்க்க தரிசனம் வர வேணும். அவங்களோடு கூட பேசும்போதே தீர்க்க தரிசனம் வெளிப்படும், ரகசியங்களை வெளிப்படுத்தும், இல்லை அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம் வேணும். அந்த மறைபொருளை வெளிப்படுத்தின உடனே அவர் சொல்கிறா பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்போ லெவல் 5 பார்க்குறோம் ஒரு கான்ஃபிடென்ஸ். என்கிட்ட பேசுகிறது சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஸ்டஃப் இருக்குது. இந்த கதை இயேசு சொல், இந்த சம்பவம் நடக்கும்போது இயேசுக்கு 30 இருக்கும். 30 வாலிபன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாலிபன் பேசும்போது அந்த பெண்ணால் இவர் ஒரு ஸ்பெஷல், இவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை. நம்ம ரகசியங்களெல்லாம் சொல்கிறார், இஸ் சூப்பர் நேச்சுரல். 1-to-1 கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்குது. இந்த 1-to-1 கான்வர்சேஷன்லேயே அந்த பெண்ணால் இவர் வேறு ஒரு லெவல்
அப்படின்னு தெரியுது. இது லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸுன்னு சொல்கிறேன். அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ ஒரு கான்டாக்ட் உண்டாக்கணும். அப்புறம் அவங்களோட கூட பேச ஆரம்பித்தேன். அப்படியே பேசும்போது ஃபிசிக்கலேருந்து ஸ்பிரிச்சுவல் போகணும். இப்போ ஆவியானுடைய உதவி, நம்ம ஒரு சாதாரண ஆள் இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்க, இறை அருள் பெற்றவங்க, ஒரு இயற்கைக்கு மேலான வர நம்மளை கிரியேட் செய்து இது அவங்க உணரணும். ஏமா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நீ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு லெவல் கான்ஃபிடென்ஸுக்குள்ளே வர்ற. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளாக போகிறோம். 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். இப்போ அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெம்க்கு போன உடனே உமக்கு மண்டுகொள்ள பாத்திரங்கள நீர் எப்படி தருவீர், உமக்கு எங்கள் ஜீவ தண்ணீர் இருக்கு, நீர் எப்படி எங்கிட்ட வந்து தண்ணி தான் கேட்கலாம் அப்படிலாம் பேசின அந்த பெண் தன்னை அறியாமலேயே இவற்றை இப்போ ஆவிக்குரிய காரியத்தை பேச ஆரம்பிக்கிறேன். கேட்குற தொழுகையை பற்றி ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் இந்த மலையில் தான் எங்கள் சமாரியர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் தொழணுங்கிறீங்க, ஒரு அவளுக்குள்ள இருந்த கேள்வி அது. அப்போ நீங்கள் மற்றவங்களோடு கூட பொதுத்தளத்தில் நீங்கள் விவாதிக்கும்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்கள்கிட்ட ஆவிக்குரிய கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பேன். ஒரு வங்கி அதிகாரி வந்திருந்தார், அவர்கிட்ட இந்த மாதிரி திருமுழுக்கு இதை பற்றியெல்லாம் பேச்சு வந்துச்சு. அப்போ அவர் வந்தது வங்கி வேலை. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, நாங்களும் ஆண்டவர் தான் கும்பிட்றோம், நாங்கள் எங்களுக்கு தெரிந்த முறையில் கும்பிட்றோம், ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? நாங்களும் ஆண்டவர் தான் கும்பிட்றோம், எங்களுக்கு தெரிந்த முறையில் ஆண்டவரை கும்பிட்றோம், ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? அப்போ இந்த வந்தி அதிகாரி அவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு வந்துடும். அப்போ அவங்க கான்வர்சேஷன் அந்த டைரக்ஷனில் போகணும். ஸோ அவர் என்ன கேட்குறாங்க, அந்த அம்மா ஒரு பெரிய சத்தியத்தை கேட்குறாங்க. அன்றைக்குள்ள நிலையில் பிரியமானவர்களே, இன்றைக்கு பேசப்படுகிற ஆரியர்களால் பேசப்படுகிற அதே சனாதனம் யூதர்கள் மத்தியில் உண்டு. நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்கிறோம், நீங்கள் இந்த தொழுகெல்லாம் சரியில்லை, தொழணும்னா எருசலேமில் வந்து தான் தொழணும்னு சொல்கிறீங்களா, அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. ஏன்னா அதை நம்புகிறதுக்கு ஏதுவான ஒன்று அல்ல, அன்றைக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் சொல்கிறத நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பிரியமானவர்களே, ஆதி சங்கராச்சாரியர் சொல்கிறார், நான் மூன்று பெரிய பாதகம் செய்கிறேன், மூன்று பெரிய பாவம் செய்கிறேன், என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல. ஒன்று, ஒரு கோயிலில் அந்த மூர்த்தி இருக்கிற இடத்துல இறைவன் இருப்பதாக கருதி ரொம்ப பயபக்தியாக நடந்துக்கிறேன். அந்த இடத்த விட்டு போன உடனே தெய்வமே இல்லாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். அவர் சர்வ வியாபியாக இருக்கார், எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார், இஸ் ஓம்னி ப்ரெசன்ட். பட் வென் ஐ கோ டு எ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், ஐ ஃபீல் இஸ் ப்ரெசன்ஸ். வென் ஐ கோ அவுட் ஆஃப் தட் பிளேஸ், ஐ ஆக்ட் ஆஸ் இஃப் தேர் இஸ் நோ காட் அட் ஆல். ஆண்டவனை பார்க்கலான்னு தெரிஞ்சால் போய் பேசுவோமா? ஆண்டவனை பார்க்கலான்னு தெரிஞ்சால் திருடுவோமா? ஆண்டவனை பார்க்கலான்னு தெரிஞ்சால் அந்த அசுத்தமான காரியத்தை பார்த்துக்கிட்டு இருப்போமா? கோயிலில் இருக்கும்போது ஆண்டவர் இருக்கார், பயபக்தியாக இருக்கிறோம், அதே ஆண்டவர் தானே எல்லா இடத்துலையும் இருக்கார். இங்கே இருக்கான்றது தானே, இந்த ஸ்டேஜில் இருக்கான்றது தான் அங்கே இருக்கார், அங்கே இருக்கான்றது தான் வெளியே இருக்கார், வெளியே இருக்கான்றது தான் பிரசவாக்கம் தெருவில் ஹோட்டலில் இருக்கார், அதே ஆண்டவர் தானே. இங்கே மாத்திரம் ரொம்ப பக்தி, இந்த இடத்துக்கு வெளியே போனோடனே கெட்ட வார்த்தை பேசணும், எவ்வளோ பெரிய பாவம் அது. சர்வ வியாபியாக இருக்கிற தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒரு காரியம் இல்லையா? சம்திங் தட் வி டு அகெயின்ஸ்ட் தட் ஓம்னி ப்ரெசன்ட் காட். இப்போ அவ்வளோ பெரிய சத்தியத்தை என்ன சண்டை, இந்த மலையில் தொழுது கொள்ளணுமா எருசலேமில் தொழுது கொள்ளணுமா? ஏ சரி, இந்த தெய்வத்தை தொழுது கொள்ளலாமா இந்த தெய்வத்தை தொழுது கொள்ளலாமா? இந்த இனத்துக்கு ஒரு கோயில், அந்த இனத்துக்கு ஒரு கோயில், எது சரி?
இயேசு அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. பிதா எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பெரிய ட்ரூத் அங்கே கம்யூனிகேட் பண்ணுற. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் கன்வே, கன்வே த பேசிக் ட்ரூத், கன்வே த பேசிக் ட்ரூத். மா இதெல்லாம் மேட்டர் இல்லை, நீ பிதாவை தொழுது கொள்ளும்போது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். தன்னை தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அந்த பேசிக் ட்ரூத்துக்குள்ளே அவர் உள்ள வர்றார். அவர் நீங்களும் மற்றவர்களோடு கூட பர்சனல் எவாஞ்சலைஸ் பண்ணும்போது சத்தியத்தை, அந்த ட்ரூத்தை, இதுதான் ட்ரூத். ஏன் பேப்டிசம் எடுக்கிறோம், ஏன் இயேசு தேவன் நினைக்கிறோம், அந்த ட்ரூத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அதை ரொம்ப ஆணித்தரமாக அவர்கிட்ட சொல்கிறாரு. உண்மையாய் தொழுது கொள்ளவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது அவளுக்கு ரொம்ப அருமையாக அவ எடுத்து சொல்கிறார். இப்போ லெவல் சிக்ஸ், இதுக்கடையில் சீடர்கள் வந்துட்டாங்க. இப்போ மீதி உள்ள வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க, நம்ம அவளை முழுமையாக வாசிக்க நேரம் இல்லை. இவ போய் தான் ஊர் ஜனங்கள்கிட்டலாம், இப்படி நான் மேசியாவை கண்டேன். ஒரு சாதாரண மனுஷனாக பார்க்குறா, அங்கே ஆண்டவன் என்று சொல்வது சார் ஐயா, ஒரு கனத்துக்குரியவராக பார்க்குறா, தீர்க்கதரிசியாக பார்க்குறா. ஐந்து லெவல் எப்படி ஒரு பிரசங்கம் வந்து பண்ணியிருக்கு. இப்போ அந்த இயேசுவை மேசியாவாகவே பார்க்குறான், கிறிஸ்துவாக. இவர் தான் மேசியாவா, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், நான் மேசியாவை பார்த்தேன், கிறிஸ்துவை பார்த்துட்டேன். போய் அநேகரை ஊரில் உள்ள வெகு ஜனங்களை கூட்டி கொண்டு வருகிற எக்கால் ஒரு அழைப்பு. நம்ம மற்றவர்களோடு கூட தனித்தால் ஊழியம் செய்வது எந்த லெவலுக்கு செய்யணும்னா, அவங்க மற்றவர்களை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வருகிற அளவுக்கு நம்ம செய்யணும். இப்போது ரிச்சர்ட் உம்ப்ராண்டை பற்றி சொன்னேன், அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படும்போது, ஒரு தனித்தால் ஊழியத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படும்போது அவர் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். இந்த அம்மாவுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏசி கொடுக்கும்போது அந்த அம்மா போய் நிறைய பேரை ஏசிட்ட கொண்டு வர்றாங்க, இல்லாட்டா சத்தியத்தை கொண்டு வர்றாங்க. ஒரு ஊழியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபைவ் லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு ஐந்து படி ஒரு கட்டுமான பணி. முதல்ல வேணுமா குறித்து கொள்ளுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க ரட்சிப்பு, ஞானஸ்தானம், இயேசு தான் உண்மையான தெய்வம், பரிசுத்தாவின் அபிஷேகம் வரை கூட வச்சுக்கலாம். ஒரு பிசாசின் படியிலிருந்து விடுதலை, ஒரு வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை, ஒரு சின்ன ஒரு டச், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க, பழைய வாழ்க்கைக்கு முழுக்கப்பட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இது நீங்கள் உங்களுடைய பர்சனல் எவாஞ்சலிசத்தில் உள்ள ஸ்டேஜ் ஒன், அதோடு விடாதீங்க. ஸ்டேஜ் டூ, ஒரு பிலீவருடைய ஸ்டேஜ் டூ, அவங்களுக்கு ஒரு நல்ல சர்ச் ஃபெல்லோஷிப் வேணும். கூடியதும் நீங்கள் போகிற சபைக்கு போங்க, அங்கே தான் அவங்களுக்கு பேரண்டல் கேர் நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு நல்ல சர்ச் ஃபெல்லோஷிப், இது எங்கள் பாஸ்டர், இது எங்கள் பாஸ்டர்மா, இது எங்கள் சர்ச்சுடைய சீனியர் பிலீவர்ஸ், இது எங்கள் சர்ச் ப்ரோக்ராம், இது எங்கள் சர்ச் சண்டே ஸ்கூல், எங்கள் சர்ச் விபிஎஸ் சொல்ல, எங்கள் சர்ச், நம்ம எல்லாருக்குமே அந்த எங்கங்கிற ஃபீலிங் வேணும். எங்கள் அம்மா, எங்கள் வீடு, எங்கள் தேசம், எங்கள் மொழி, அந்த பிலாங்கிங் டு, அந்த எனக்கு எந்த தேசமே தெரியாதுங்க, எனக்கு தேசமே இல்லை, எனக்கு எந்த வீடுனே தெரியாதுங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, நான் எனக்கு தெரியாதுங்க, அப்படியே இருக்க முடியுமா? இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மொழி. நான் அடிக்கடி என்னை பற்றி சொல்லுவேன், என்னுடைய இனம் தமிழ் இனம், என்னுடைய குடி உரிமை, என்னுடைய வாழ்வுரிமை, என்னுடைய வாழ்வுரிமை என்னது இந்தியா, என்னுடைய வாழ்வியல் கிறிஸ்தவம், என்னுடைய இனம் தமிழ் இனம், என்னுடைய குடி உரிமை இந்தியா, என்னுடைய வாழ்வியல் கிறிஸ்தவம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிலாங்கிங் டு, அவங்களை ரட்சிப்புகள் நடத்தும் போது ஒரு நல்ல சபை வேணும். ஸ்டேஜ் நம்பர் டூ, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு,
ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு நம்ம ஸ்ட்ரக்சர் தூணெல்லாம் எழுப்புறோம். நல்ல ஒரு சபை ஐக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டேஜ் நம்பர் 3, வெறும் சபை ஐக்கியம் இருந்தால் போதாது, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். அப்போஸ்தல உபதேசம், டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ், தி ஃபோர் காஸ்பல்ஸ், தி எபிசில்ஸ், வாட் பால் ஹேஸ் ரிட்டன், வாட் பீட்டர் ஹேஸ் ரிட்டன், வாட் ஜான் ஹேஸ் ரிட்டன், தோஸ் ரைட்டிங் ஷுட் பிகம் அவர் லைஃப். அந்த எழுத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஸ்டேஜ் நம்பர் 3, ரட்சிக்கப்படுறது ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி, அப்புறம் அந்த வாள்லாம் போடுறோம். அப்புறம் ஸ்டேஜ் நம்பர் 3, வேர்டுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஸ்டேஜ் நம்பர் 4, கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்மிங், அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸ்டேஜ் நம்பர் 4, அது என்ன? மினிஸ்ட்ரி. வேர் லைட்டர் டு லைட், நம்ம ரட்சிக்கப்பட்டது மற்றவர்கள் ரட்சிப்புக்களை நடத்த. இப்போ ஐயா ரட்சிக்கப்பட்டவா, மற்றவர்கள் ரட்சிப்புகள் நடத்துகிறா. ஸ்டேஜ் நம்பர் 5, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹெவன்லி மைண்ட், பரலோக சிந்தை, பூமிக்குரியவைகள் இல்லை, மேலானவைகளை நாடுகிறேன். என் மரணம் எப்படி இருக்கும்? நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன்? எப்படி இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து அவரோடு குடியிருப்பேன்? இம்மைக்கானவைகள் இல்லை, மறுமைக்கானவைகளை தேடுறேன். இந்த சின்ன பாவம் எனக்கு தடையாக போயிடக்கூடாது. ஸ்டேஜ் நம்பர் 5. ஸ்டேஜ் நம்பர் 1, உங்கள் ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்டேஜ் நம்பர் 2, ஒரு சர்ச் ஃபெல்லோஷிப். ஸ்டேஜ் நம்பர் 3, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஸ்டேஜ் நம்பர் 4, நம்ம ஊழியம் செய்யணும். ஸ்டேஜ் நம்பர் 5, பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். நாமும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வரணும். மற்றவர்களை தனித்தால் ஊழியம் மூலமாக நடத்தும்போது இவைகளை நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். சரி, இப்போது நேற்று நைட்டு நான் ஒரு சில ஜபத்தோடு கூட சில ஆலோசனை, தனித்தால் ஊழியம் செய்யும்போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய, இது ஜீசஸுடைய பர்சனல் எவாஞ்சலிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம், அவர் எப்படிலாம் அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணார், இதெல்லாம் நம்ம செய்யலாம். இன்னும் நிறைய அவருடைய பர்சனல் எவாஞ்சலிசம் இருக்குது, நான் அதுக்குள்ளே போக நேரம் இல்லை. டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் பர்சனல் எவாஞ்சலிசம். நேற்று என்னுடைய மனதில் நான் நினைக்கிறேன் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு என் மனதில் தோண்டிய காரியங்களை நான் குறிச்சிருக்கிறேன். இதை ஒவ்வொன்றா வாசித்து கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதலாவது யாராவது வாசிங்க. அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த பாரம். அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த பாரம், பேஷன் ஃபார் பெரிஷிங் சோல்ஸ். நான் ஆரம்பத்தில் வாசித்த ஒரு புத்தகம், பேஷன் ஃபார் சோல்ஸ் பை ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித். நான் தலைப்பு இந்த ஹெட்டிங் போடும்போது யோசித்தேன், ஐயோ இவங்க ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போவாங்களே, ஐயோ இந்த குடியில் இருக்கிற எங்கள் சித்தப்பா பெரியப்பா என் ஃப்ரெண்டு, அவன் முடிவு என்ன நரகத்துக்கு போவானே, எப்படியாவது அவனை காப்பாற்றணுமே, எப்படியாவது அந்த அக்கினிக்கு அவனை காப்பாற்றணுமே, இந்த ஒரு பேஷன் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம தனித்தால் ஊழியமோ இல்லைன்னா மிஷினரியோ எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு பார். நம்முடைய கிளாஸ்மேட்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயேசு இல்லாமல் அவங்க வந்து அநித்தியமான நித்தியத்துக்குள்ளே போயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பாரம் இருக்கணும். ரெண்டாவது தரிசனம் மற்றும் விசுவாசம். தரிசனம் மற்றும் விசுவாசம். இப்போ இயேசு அன்றைக்கு சீஷரில் பார்த்து கேட்குறாங்க, இதே கான்டெக்ஸ்டில் தான், நான் இவாட்ட போய் இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு, என்னப்பா இது, ஒரு சமாரிய பொண்ணு, அதுவும் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கா, ஊர்பாவியாக இருப்பா, இவர் என்ன, இவர் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷன் வேணும், வயல் நிலத்தை பார்க்குறீங்க,
அறுப்புக்கு 4 மாதம் ஆகும்னு தெரியுது உங்களுக்கு. நான் சொல்கிறேன் இப்போதே அது அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்குது, அதுதான் விஷன். உங்கள் ரீசன் என்ன சொல்லுது? அறுப்புக்கு 4 மாதம் ஆகும்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? இப்போவே அது அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்குது. இந்த சமாரியா பொண்ணு ரட்சிக்கப்பட மாட்டோம், அது உங்களுடைய கன்விக்ஷன். எனக்கு விஷன் இருக்குது, இவளும் ரட்சிக்கப்படுவாள், இந்த குடிகாரனும் ரட்சிக்கப்படுவான், இந்த விபச்சாரியும் ரட்சிக்கப்படுவான், இந்த சுயநீதிக்காரனும் ரட்சிக்கப்படுவான். ஒரு விஷன் வேணும். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா? பயங்கரமான பாவிங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. தேர் இஸ் எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃப்யூச்சர். இன்றைக்கி செயின்ட் செயின்ட் செயின்ட்டுன்னு நம்ம சொல்கிற எல்லாருக்கும் பின்னால் ஒரு கதை உண்டு. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி பாவம் செய்தேன், அப்படி பாவம் செய்தேன், குடிகாரனாக இருந்தேன், சாக்கடையில் படுத்து கிடந்தேன், எல்லோரும் என்னை விரட்டி விட்டாங்க, பேசாது ஏதோ. எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃப்யூச்சர். ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி தயவு செய்து யாரையும் ஒதுக்காதீங்க. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. நான் என் சாட்சியை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் யாரும் இடையில கூட சொல்லியிருப்பேன். 4 படிக்கும்போது 9 வயது யூத் ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் ஆல்டர் கால் கொடுத்தாங்க. எல்லாம் அக்காமார் அண்ணன்மார் போகிறாங்க, நான் தான் 9 வயசு பையன், நானும் நடந்து போனேன். அப்புறம் குரூப் குரூப்பாக கவுன்சில் வச்சாங்க. கவுன்சிலில் நான் கேள்வி கேட்டேன். எனக்கு வந்த அண்ணன், அவர் பின்னால் எனக்கு மேத்ஸ் டீச்சராக வந்தேன் ஸ்கூலில், என் 4 பையன். அந்த அண்ணன் கேள்வி கேட்குறேன். அந்த அண்ணன் சொன்னார், தம்பி இதெல்லாம் உனக்கு புரியாது தம்பின்னார். அப்படி சொல்ல ராங் கவுன்சில் பண்ணிடுவோம். அவர் புரியாதுன்னு நான் என்ன யோசித்தேன், புரியாதுல நமக்கே தேவை அப்படின்னு அந்த ரட்சிப்பு அண்ணையோட விட்டுட்டேன். அதனால் நல்ல குடும்பம், ஒரு இறை நம்பிக்கை உண்டு, பயம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போக மாட்டேன். அப்படியே என்றைக்காவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு போகாமல் சினிமாவுக்கு போக மாட்டேன். அப்படி என்றைக்காவது தப்பி தவறி மார்னிங் ஷோ போயிருந்தேன்னா ஈவினிங் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஜபத்துலலாம் ஒரு பழக்கம் உண்டு. டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கும்போது ஆண்டு எப்படியா டிக்கெட் கிடைக்கணும்னு ஜபம் பண்ணுவேன், டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு. பிரியமானவர்களே, இந்த நாடகத்துறையில் இருந்தனால சினிமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பைத்தியம். ஆனால் ஒரு பெரிய இந்த அடிதடி சண்டை, வீடு சிகரெட்டு, தண்ணி, தெருவில் நின்று பொம்பளைங்களை கேலி பண்ணுறது, அப்படி எனக்கு அந்த வாய்ப்பு அந்த சூழ்நிலை எனக்கு கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைக்கு நான் போகலை. இன்டர் காலேஜ் செக்ரட்டரியாக இருந்தேன், பேச்சு போட்டிக்காக போவோம், மற்ற கல்லூரி மாணவிகள் வருவாங்க, பட்டிமன்றம் கலந்து பேசுவோம். நாடகம் போடும்போது ப்ரொஃபஷ்னல்ஸ் வச்சு நாடகம் போட்டிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. அதனால் அவன்கிட்ட தனியாக பேச்சு வச்சுக்க மாட்டேன், ஆண்டு ஆச்சரியமாக காப்பாற்றி. ஆனால் ஒரு கல்லூரி படிக்கும்போது இந்த பகுத்தறிவு, இந்த தேடல், இந்த வேட்கை, அப்படி ஒரு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சத்தியம் எதுன்னு அறியணும். என்னுடைய அந்த பகுத்தறிவு கொள்கையை நான் நாத்திகனாகாதபடி என்னை காப்பாற்றியது, எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணுவேன். ஆண்டு நான் மெட்ராஸுக்கு காலேஜ் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு வந்தேன், 21 வயது. ஆண்டு எனக்கு அனாதி தீர்மானம் சொப்பனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். செப்டம்பர் ரட்சிக்கப்பட்டேன், அக்டோபர் அபிஷேகம் பெற்றேன், நவம்பர் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். டிசம்பர் மாதம் மகிழ்ச்சி பத்திரிக்கை. அப்போ இந்த ஜெரம் தியாகராஜிங்கிற ஒரு ஊழியக்காரரோட எனக்கு பழக்கம், அவரோடையே இருப்பேன். 3 மாதம்தான் ஆகுது. மகிழ்ச்சி பத்திரிக்கையில் அவருடைய சாட்சி வருது. நான் அப்படி குடிகாரனாக இருந்தேன், இப்படியெல்லாம் அடிதடி சண்டைக்கு போவேன். அதில் ஒரு பயங்கரமாக எழுதுகிறாரு, வீட்டு கூரையை பிரித்து உள்ளே இறங்கி பெண்ணை கடத்தியிருக்கேங்கிறார். நான் ஒரு பொண்ணுகிட்ட எக்ஸ்ட்ரா வேர்டு கூட பேசினது கிடையாது. இவ்வளோதான் நான் காஸ்மோபாலிட்டன், நான் கான்சர்வேட்டிவ் கிடையாது, உமனா முஞ்சி கிடையாது, எல்லாத்தையும் ஜாலியாக இருப்பேன். அதனால் ஆண்டு எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வச்சுருந்தார். அன்றைக்கு என்ற காலையில் உள்ள வேத வாசிப்பு யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான். நான் யோசித்தேன், நான் எனக்கு ஆண்டு நிறையா மன்னிச்சிருக்காரு எங்கள் வீட்டில்,
நான் எனக்கு தான் நிறையா மனுஷருக்காதான், நான் தான் ரொம்ப அவர்கிட்ட அன்பாக இருப்பேன் அப்படின்னு. இவர் சாட்சி அவஸ்தை, அன்றைக்கி சைதாப்பேட்டை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் சென்ட்ரலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில், சாட்சிய வாஸ்தவன்னு எனக்கு பகீர்னு ஆகிடுச்சு. அடப்பாவமே, இந்த ஆள் அடிதடி சண்டை போட்டிருக்காரு, கூரையை குடிச்சிருக்காரு, கூரையை பிரிச்சுட்டு உள்ளே போய் பொண்ணைக்கார் எப்படின்னே தெரியலையே, நமக்கு அந்த தில்லுலாம் இருந்தது இல்லையே, இப்போ அவருக்கு தானே அதிகமாக மன்னிச்சிருக்காரு, அப்போ அவர் தானே ஆண்டோட அதிகமாக அன்பு கூறுவார், நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் இப்போ போய் பாவம் செஞ்சுட்டு ரசிக்கப்படலாமா, யாரும் இப்படி இருக்குன்னு அடித்து கொன்றலாமா, நான் அவரோட அதிகமாக பாவம் செய்யணும், அப்போ தான் எனக்கு அதிகமாக மன்னிக்கப்படும். இன்றைக்கும் அந்த காட்சி என் கண்மண்ணால் இருக்குது. சைதாப்பேட்டிலேருந்து நான் சென்ட்ரலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் பஸ்ஸில் வச்சு, என்ன பண்ண இப்படி குளிச்சிடலாமா, பஸ்லேருந்து டிரைவர்கிட்ட போய் ஒம்பு பண்ணலாமா, என்னமோ யோசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த ஜெரும் தியாகராஜை விட அதிகமாக நான் பாவம் செய்யணும், அப்போ தான் என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கற்று ஒன்று உண்டா ஒன்று உண்டா நிறுத்த ஆரம்பித்தார். அன்றைக்கு உணர்ந்து கொண்டேன், இப்படி துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவது எளிது, சுயநீதிக்காரனாக இருக்கிற என்னை போன்ற பாவிகள் ரட்சிக்கப்படுவது ரொம்ப அரிது, என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார், அதனால் நான் தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன்னு தீர்மானிச்சு. பாவிகள் ரட்சிக்கப்படுவது கஷ்டமில்லை, சுயநீதிக்காரர்கள் ரட்சிக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். என்ன பார்த்தா சார்ல்ஸ் சார் எனக்கு ஒரு பெயர் வச்சுருந்தார், ஏ நீ சாட்சியே இல்லாத ஊழியக்காரன் ஆம்பர், நாங்கள்லாம் எவ்வளோ சாட்சி வச்சுருக்கோம், மிஞ்சி மிஞ்சி போனால் சினிமாவுக்கு போனேன், இதோட சாட்சியாக நாலா படிக்கிற பையன் சினிமாவுக்கு போகிறான், இதுமாதிரி சினிமாவுக்கு போனாரான் சொல்கிறார் சாட்சி அப்படின்பா இருக்கின்றலாம். ஆனால் சுயநீதிக்காரர் ரட்சிக்கப்படுறது ரொம்ப அரிது. சென்னை குறிப்பு சொல்லி கடந்து போகிறேன், இந்த விஷன் நமக்கு வேணும், யாரையும் கற்று ரட்சிக்க வல்லவராக இருக்கு, கண்டிப்பாக ரட்சிப்பார், நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை, கண்டிப்பாக அவன் ரட்சிப்பார், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு யார் மேலேயும் ஸ்டாம்ப் குத்திராதீங்க. ரெண்டாவது, மூன்றாவது வாசிங்க, ஜபஜீவியம். நமக்கு ஜபஜீவியம் வேணும், ஒரு ப்ரேயர் லைஃப் வேணும், அந்த ஆத்மாக்களுக்காக நம்ம ஜபிக்கணும், பொதுவாக ஜபிக்கணும், குறிப்பாக ஜபிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்காக, உங்கள் கொலீக்ஸுக்காக, இப்போ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்காக, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு வேண்டும். நான்காவது, எளிமையும் சிறுமையுமானோரை பற்றிய கரிசனை, கன்சர்ன் ஃபார் த புவர் அண்ட் நீடி. பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தை நிறைய அறிஞ்சிக்கல, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்கிறவர் நம்முடைய தேவன். இன்றைக்கி சமுதாயத்தில் பிறப்பினால், இல்லை அவங்க செய்கிற தொழிலினால, இல்லை அவங்களுடைய பாவ வாழ்க்கையினால் யார் யார் ஒடுக்கப்படுறாங்களோ, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். ஹீ இஸ் அ சேவியர் ஆஃப் தி அப்ரெஸ்ட். நமக்கும் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், நம்ம கூட வேலை பார்ப்பாங்க, தாழ்த்தப்பட்டிருப்பாங்க, ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு கரிசனை வேணும். சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குன்றோடைய காயத்தை கட்டணும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கணும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை செய்யணும், சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கணும். ஏசாயி 61:1-2 வாசித்து பாருங்கள், எனக்கு தான் அனாயிண்டிங் இருக்கு, எனக்கு சிறுமைப்பட்ட சிலரை நான் விடுவிக்கணும், சிறைப்பட்டவங்க பாவத்திலும் அசுத்தத்திலும் சிறைப்பட்டவங்க கட்டுன்னு இருக்கவங்க என் மினிஸ்ட்ரி மூலமாக டெலிவரன்னு சொல்லணும், பிசாசியில் பிடிபட்டவங்களுக்கு விடுதலை வேணும், சமாதானம் எல்லாருக்கும் சமாதானம் வேணும். இந்த ஒரு கன்சர்ன் ஃபார் த புரோக்கன் டவுன் ட்ராட், அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா ஜாலி இந்த ஸ்டேஜ் மினிஸ்ட்ரியை மினிஸ்ட்ரியாகவே எடுக்காதீங்க, அதெல்லாம் சும்மா ட்ராமா. இப்போ ஸ்டேஜில் ட்ராமா பாட்டுறாங்களா, அதே மாதிரி அப்படியே நின்றுட்டு கையாட்டி காலாட்டி அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி இதோ 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 ஏ சோனி தொடுகிறா தொடுகிறா உன் பக்கத்தில் வர, அதெல்லாம் ட்ராமாங்க.
ஏன்னா ராம படைச்சனிங்கன்னு நல்லா போடுவார். எஸ் எஸ் ஹீஸ் மை யூ சே எஸ் எஸ் ஒன்று சொல்ல இப்போ சொல்ல சொல்ல எஸ் டேஷ் எல்லாம் ட்ராமா. கன்சர்ன் ஃபார் த புவர் அண்ட் த நீடி, அதான் உங்களை பர்சனல் எவாஞ்சலிஸ்டில் யூஸ் பண்ணும். ஸோ நேரம் கருதி வேகமாக போகிறேன். ஐந்தாவது, தேவனோடு உள்ள ஐக்கியம். தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, இங்கே போ, இங்கே போகாத, இவங்கிட்ட பேசு, பேசாத, இந்த வசனத்தை சொல், இப்படி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கணும். யுவர் பர்சனல் கம்யூனியன் வித் காட். அவர் கைட் பண்ணும், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லணும். அப்படியே ஒரு அவருடைய சின்ன மூவ் உங்களுக்கு புரியணும். இப்போ பேசு, பேசாத, அந்த உள் உணர்வு ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, ஆண்டவர் என்ன கைட் பண்ணுறாரு, அது இருந்தால் தான் நீங்கள் பர்சனல் எவாஞ்சலிஸ் செய்ய முடியும். ப்ரிப்பேர் பண்ணி மேடையில் போய் பேசுகிறது வேறு, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறது வேறு. நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் உட்காந்து உங்களை உட்கார வச்சு பேசுகிறேன், நீங்கள் கேட்கணும்னு வந்திருக்கிறீங்க. ஆனால் என்னை சந்திக்க பேங்க்லேருந்து ஒரு ஆஃபீஸர் வர்றாரு, அவர் என்ற பைபிள் கேட்க வரல, அவர் என்ன பேசணும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. இப்போ நான் அவருக்கு ஒரு தனித்தால் ஊழியம் செய்யணும்னு சொன்னால் என்ன ஆண்டவர் நடத்தணும், எனக்கு அந்த கம்யூனியன் வித் காட் இருக்கணும். ஸோ பிரசங்கம் பண்ணுறது வேறு, ஆனால் தனித்தால் ஊழியம் செய்கிறவங்களுக்கு தட் கம்யூனியன் வித் காட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஆறாவது, தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பது. ஹியரிங் த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் ஆஃப் காட். ரொம்ப உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த வசனத்தை கொடுத்து அனுப்புகிறேன், வாசிங்க. ஏசாயா 54. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல. இளைப்படைந்தவனுக்கு, உடஞ்சி போயிருக்கவங்களுக்கு, நொறுங்கி போயிருக்கவங்களுக்கு, பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல. நான் அறியும்படிக்கு, அது சொல்ல, நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருள். கல்விமானின் நாவல்னா பெரிய ஸ்காலருடைய டங் என்ற அர்த்தம் அல்ல, ஒரு கற்றுவிக்கப்பட்ட, சொல்லிக் கொடுக்கப்பட்ட, கற்றுக்கொண்ட. அப்போ யார்கிட்ட, தேவன்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு நாக்கு எனக்கு வேணும். இழைப்படைந்தவனுக்கு நொறுங்கி போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையோட, பிள்ளை சரியில்லை, வியாதி பலவீனம், பண கஷ்டம், நொறுங்கி போயிருக்காங்க, நொறுங்கி போயிருக்காங்க, அவங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல ஒரு நாக்கு வேணும். என்ன நாக்கு? அவர் கற்றுக் கொடுத்துருக்கணும். இதுக்கு என்ன பதில் சொல், இதுக்கு என்ன பதில் சொல், இதுக்கு என்ன பதில் சொல் அப்படின்னு இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல ஒரு கல்விமானி நாவை எனக்கு தந்தரலும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலில் எழுப்புகிறார். யார் எழுப்புகிறார்? அல்லாமா, அம்மாவா, மனைவியா, யார் எழுப்புகிறா? ஃபோன் காலா? இங்கே இருக்கிற நீங்கள் நல்லா ஊழியம் செய்யணும்னா காலையில் உங்களை கடவுள் எழுப்பணும். அப்படியே கடவுள் தட்டி எழுப்பணும், கேளுங்க ஆண்டு எனக்கு அந்த அனுபவத்தை தரும். ஃபோன் எழுப்பி அல்ல, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, யாரோ பண்ணுறேன், என்னடா யார், என்ன அதில்ல, அலாம் அல்ல, அது 4 அலாம் வச்சுருக்காங்க, வச்சு வச்சு ஸ்னூஸில் போட்டுருவாங்க, அதல்ல. காலைதோறு என்னை கர்த்தர் எழுப்புகிறார். வாசிங்க, கல்விமானி நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவள் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இவா இவனுக்கு இப்படி சொல்லுப்பா, இவங்ககிட்ட இப்படி பேசுப்பா, இன்னைக்கு போய் அவங்கள பாருப்பா, அவங்க உடஞ்சி போயிருக்காங்கப்பா, அவங்க ரெண்டு வார்த்தை ஃபோன் பண்ணுப்பா, காலையிலேயே கற்று பேசுவேன். இதுதான் பர்சனல் எவாஞ்சலிஸ்டுடைய ரொம்ப எஃபெக்டிவ். சரி, இப்போ நிறையா சொல்லணும், நேரம் இல்லை. நேற்று உள்ள குறிப்புகளையும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். 7வது, தனி மனித உறவு முறையின் அடிப்படை. இங்கிதங்கள் நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியே மற்றவர்களை நடத்துவது. பேசிக் எட்டிக்கெட்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். ட்ரீட் அதர்ஸ் த வே யூ வாண்ட் டு பி ட்ரீட். ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம், ரெண்டு பேரும் இடத்துல இப்படி ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, அந்த ஆள் வச்சோன்னு இப்படி இடிக்கிறது, இல்லை பதிலே இப்படி உட்காந்துக்குவோம், எல்லாம் வந்து கை வச்சுக்குவோம், ரெண்டு சைடு நல்லா ஆக்கிபே பண்ணிக்கிறது.
அவனுடைய எஞ்சி போகும்போது சி என்ன அடிக்கணும் தொந்தரவாக இருக்குது சி க்யூங்கிறது. இப்போ அவங்ககிட்ட எப்படி காஸ்பல் சொல்ல முடியும்? இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன், அவங்ககிட்ட போய் நான் காஸ்பல் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்கள சண்டை போட்டே இருக்கேன், அவங்ககிட்ட போய் நான் காஸ்பல் சொல்ல முடியுமா? ஸோ நான் காஸ்பல் சொல்லணுன்னா மற்றவர்களோடு நான் பழகிற விதம், அதுக்கு ஒரு சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தை, அவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு விரும்புகிறனோ அதே மாதிரி நான் ட்ரீட் பண்ணணும் அவங்கள. நான் இருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற அநேகர், இன்னும் சொல்லப்போனால் அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுவாங்க. என்ற ஒரு நாள் ஒரு சின்ன பாப்பா ஒரு பிள்ளை கேட்டுச்சு, ஏன் உங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க? நான் சொன்னேன், எனக்கு எல்லோரும் விஷ் பண்ணலை, நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன், நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் அவங்ககிட்ட இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சொய் சொய்யின்னு சொல்லிட்டு அப்புறம் காஸ்பல் சொன்னால் அவங்கள வா என்னை அடித்து கொண்டு போடுவாங்க. அதனால் அந்த கிறிஸ்தவங்களே பிடிக்கலம்பாங்க. முதல்ல உங்கள் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஹலோ ஹவ் ஆர் யூ, ஒரு ஸ்மைல். பிள்ளைக்கு சொல்ல நேரம் இல்லை, எல்லாம் ரொம்ப முக்கியம். எட்டாவது, ஆலோசனை வழங்குதல் மற்றும் வழிகாட்டுதலில் இருக்க வேண்டிய அடிப்படை திறன் மற்றும் கிருபை. பேசிக் ஸ்கில் அண்ட் கிரேஸ் இன் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ். இது இயற்கையாக கற்றுட்டு அந்த வரம் கேளுங்க, தேவையான கவுன்சிலிங் கைடன்ஸ் புக்ஸ் வாசித்து பழகுங்க, எப்படி பேசலாம் எப்படி பேசக்கூடாது. இயற்கையாகவே ஆண்டு அந்த கிருபை அந்த வரம் தருவார், நீங்களும் அந்த வரத்தை வளர்த்து கொள்ளலாம். அந்த கிருபை அந்த வரம் இல்லாமல் நம்ம பர்சனல் எவாஞ்சலிசம் ரொம்ப செய்ய முடியாது. ஒன்பது, பேசுவதை விட அதிகமாக கேட்க வேண்டும். நீங்கள் பர்சனல் எவாஞ்சலிசம் சொன்னால் அவங்கள பேச விடணும். ஏசு தாகத்துக்கு தான் சொன்னப்புறம் அந்த மாதிரி தான் நிறையா பேசுகிறேன். கவுன்சிலிங்கில் எஃபெக்டிவ் கவுன்சிலிங் அவங்கள பேச வைக்கிறது, அவங்கள பேச வைக்கிறது. கச்சிதமான ஒரு நாள் இந்த கவுன்சிலிங் செஷன் நம்ம தனியாக அவங்களுக்கு நான் எடுக்கிறேன். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நான் படிச்சிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு சொல்ல முடியும். எஃபெக்டிவ் கவுன்சிலிங் மற்றவர்களை பேச வைப்பது. பத்தாவது, நம்மை மற்றவர்களுடைய சூழலில் வைத்து பார்க்கும் மனதுருக்கத்துடன் செயல்படும் இயல்பு. எம்பத்தி, எம்பத்தைசிங். இதை பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க நிலையில் அவங்கள வச்சு பார்க்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கணும்னா கூட மனைவிக்கு என்ன பிரச்சனைங்கிறத மனைவி நிலையில் கணவன் பார்க்கணும், கணவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கணவன் நிலையில் மனைவி பார்க்கணும். அப்போ தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். அதை ஆங்கிலத்தில் எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒருத்தர கவுன்சில் சொல்கிறேன்னா எனக்கு எது சரி அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்க நல்ல அவங்க பின்னணி. இப்போ நான் வளர்ந்த பின்னணி எப்படி? ஒரு வேளை தாழ்ந்த நிலையில் இருக்கல உயர்த்தணும்னு முயற்சிக்கலாம், அடிக்கடி நான் யோசிப்பேன் இவன் இப்படி எதிர்பார்க்கவன், இவங்க பின்னணி என்ன. எனக்கு கிடைச்ச ஒரு பேக்ரவுண்டு அவளுக்கு இல்லையே, ஒருவேளை என் நிலைக்கு அவங்க உயர வேண்டும் என்று நான் விரும்புவேன், ஆனால் அவர்களை அவர்கள் நிலையிலே நான் புரிந்து கொள்ள வாஞ்சிப்பேன். அவங்க நல்ல அப்பா அம்மா கிடையாது, இல்லை அப்பா குடிக்காரன், அப்பா கொலகாரன், அப்பா ரெண்ட புண்டாட்டிக்காரன், அப்பா வீட்டையே கவனிக்கலை, குடிச்சிட்டு வந்து டெய்லி வீட்டில் கலாட்டா பண்ணும் அந்த வீட்டு பையன், அவங்க அப்பா பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்க மாட்டார், அவர் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டார், அவர் வீட்டு பையன், அவனை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க பர்சனல் எவாஞ்சலிசம் எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஒவ்வொருவரையும் அவங்க பார்வையில் பார்க்கலாம், அப்போ தான் மனம் உருகும். ஒரு விதவையுடைய மகன் இறந்து போயிடுறான், அவள் இளம் விதவை, ஒத்தைக்கு ஒரு பையன், வாலி வயசில் அவன் இறந்து போயிடுறான், அந்த பணத்தை அடக்கமான தூக்கிட்டு போகிறாங்க, இவன் பின்னாலே அழுதுட்டு போகிறா. ஏசு அதை பார்த்த உடனே, ஒரு பையன் இறந்து போயிட்டா அடக்கமான கொண்டு போகிறாங்க, ஏசு அதை பார்த்த உடனே அவர் மனசு அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், மனம் உருக ஆரம்பிக்கும். ஏன் மனம் உருகிச்சு? அந்த பெண்ணுக்கு இனி வாழ்க்கை இல்லை, புருஷன் செத்து போயிட்டான்,
எவ்வளோ பையனுக்காக கஷ்டப்பட்டா. இன்றைக்கி அந்த பையனும் செத்து போயிட்டான், இனி அவள் யாருக்காக வாழணும் நிறைய யோசிக்கிறார். அந்த மனம் உருகி அவளை பார்த்து அழாதேன்னு சொன்னார். ஸோ எம்பதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஹெல்பிங் அதர்ஸ். நம்பர் 11, பரிசுத்த ஆவியின் வரங்கள். நான் சொன்னது போல் உங்களுக்கு ஆவிக்குரிய வரம் வேணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்க்கதர்சன வரம், அங்கே ஏதோ தீர்க்கதர்சன சொன்னார். ஆமாம், நீ சொல்ல உண்மை, உனக்கு புருஷன் இல்லை, இப்போ இருக்கிறது உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறது 6, ஆனால் இவன் உனக்கு புருஷன் இல்லை. ஒரு வெளிப்பாடு சொல்கிறார். எப்போதும் அப்படி தீர்க்கதர்சனம் சொல்ல வேண்டும் என்றால் அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம். நான் பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் பர்சனல் எவாஞ்சலைஸ் பண்ணும்போது ஆச்சரியமாய் கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுப்பார், ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். அந்த சூப்பர் நேச்சுரல் பவர். எத்தனையோ பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்ககிட்ட பேசும்போது அந்த கிஃப்ட் ஆப்ரேஷன் இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வரங்கள் கண்டிப்பாக வேண்டும். 12, தேவ வார்த்தையை குறித்த அறிவு, நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். பைபிள் வசனம் உங்களுக்கு நல்லா தெரியணும். பைபிள் என்ன சொல்லியிருக்கு, பைபிள் வசனம் வெறும் எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. பைபிள் வசனம் இதெல்லாம் நேற்று ராத்திரி நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணதான். 13, அப்போஸ்தல உபதேசங்களை குறித்த அறிவு, வெறும் பைபிள் நாலேஜ் மாத்திரம் இல்லை. அப்போஸ்தல உபதேசங்களுக்கு, அப்போஸ்தல என்ன சொல்கிறேன், புரிய பாடல என்ன சில கேட்பாங்க, ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க, பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, ஏன் இதை நீங்கள் செய்கிறீங்க, இதை ஏன் நீங்கள் செய்யலை, இப்படி எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். எங்களுக்கு அப்போஸ்தலர் இப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க இப்படி எழுதியிருக்காங்க, இதுக்கு என்ன விளக்கம். வசனத்தை எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி அறிந்திருக்கணும். உபதேசங்களையும் எழுத்து கொல்லும், ஆவியை உயிர்ப்பிக்கும். வெறும் எழுத்தின்படி அல்ல. நான் ஏசேக்கில் ஊழியத்துக்கு வந்த புதுசு, அதுக்கு முன்பாகவே என்னுடைய விபிஎஸ்லாம் அட்டன் பண்ணுற ஒரு கேள், அந்த கேள் அப்போது பெயின் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தேன். அவங்க அப்பா நல்ல ஒரு பெரிய அதிகாரி. ஒரு நாள் அப்பாவோட என்னை பார்க்க வந்திருந்தேன். அப்போ எனக்கு என்ன ஊழியத்துக்கு வரும்போது 30 years old, 34 years old. அங்கே அப்பாவோட வந்திருந்தேன். அழகாக ஒரு வசனம், பைபிளில் பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல்னு போட்டிருக்கேங்க. பைபிளில் போட்டிருக்கு, பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல்னு போட்டிருக்கேன். இவன் பிளாட்டினம் ஜுவல்லரி போட்டால் தப்பா, பிளாட்டினம் ஜுவல்லரியோட நிறுத்தலை, இந்த பிளாஸ்டிக் இல்லைன்னா வேறு மெட்டல், ஒயிட் மெட்டல், அதிலெல்லாம் ஜுவல்லரி போடுறது தப்பா. பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு, பொன்னினாலும் முத்துக்களினாலும் தான் உங்களை அலங்கரிக்கக்கூடாது, மற்ற பொருளால் உங்களை அலங்கரித்தா தப்பு இல்லை. இப்போ அந்த பிள்ளையோடு கூட பேசுகிறேன், எப்படி எழுத்து கொள்ளும், அதனுடைய ஸ்பிரிட் என்ன, வாட் இஸ் த ஸ்பிரிட் பிஹைண்ட் இட், எதற்காக அதை சொல்கிறார். அப்போ எல்லா வசனங்களையும் எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி நம்ம அறிந்திருக்கணும். அது கர்த்தருடைய கிருபை வரமும் வேணும், கர்த்தருடைய கிருபை வரமும் வேணும் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. சில வேளை அது குதர்க்கமாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு அக்கா, நான் 21 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், ரொம்ப பைபிள்லாம் தெரியும், இது வரம், பைபிள்லாம் ரொம்ப தெரியாது. ஆனால் பெந்தகோஷ்டை கோயிச்சு சாரான வச்சு ஃபெல்லோஷிப்புக்கு போகிறேன். அந்த அக்கா அவங்க நல்ல கிறிஸ்தவங்க தான். அவன் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நகையை பற்றியும் பேச்சு வருது, விளக்கத்துக்காக சொல்கிறேன், ராபர்ட்டு ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்கிக்கு பெண்ணு பார்க்க எலேசரை அனுப்புகிறான், பெண்ணு ரெபேக்கா,
இந்த ஆபிரகாம் பிதா ஈசாக்கு குமாரன் எலேசார் பரிசுத்த ஆவியானவ அந்த பொண்ணு சபை. அப்போ பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கு பெண் பார்க்க எலேசாராகிய பரிசுத்தாவியை ரெபேக்காவின் இடத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அந்த ரெபேக்காவுக்கு என்ன செய், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங், அந்த ரெபேக்காவுக்கு என்ன செய்கிறாரு, நகை கொடுத்தாரு. நகை ஃபிசிக்கல் மீறி ஆபிரகாம் ஈசாக்கு ரெபேக்காலாம் ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டார், நகை கொடுத்தாரு. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிற எதையாவது மறைப்பேனான்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் நகை தப்புன்னு ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்க மாட்டாரா அப்படின்னு என்கிட்ட கேட்கார். நான் 21 வயசு, எனக்கு பைபிள் டாக்டரிங்லாம் தெரியாது, நான் சிஎஸ்ஐ பின்னணி. கேட்கார், கேட்காங்க அந்த அக்கா. உடனே நினச்சேன்னு, எக்கா நல்லா கேட்டீங்க, ஆபிரகாமாவது தேவனுடைய சிநேகிதன், இன்னொரு மனுஷன்க்கா பைபிளில் ஆண்டோட இருதயத்துக்கேற்ற மனுஷன் தாவீது, ஆண்டோட இருதயம் அவன் இருதயத்துக்கேற்றது, இருதயத்துக்கேற்ற மனுஷன். அவனுக்கு ரெக்கார்டு படி 8 பொண்டாட்டிக்கா, அண்ணன் சொல்லி 3 சேர்த்துக்க சொல்லுங்க, தப்பாது. ஆபிரகாமுடைய கதையிலேருந்து நீ ஒன்று சொன்ன, அப்புறம் நான் தாவீது கதையிலேருந்து சொல்லுவேன். ஆபிரகாம் செஞ்சது சரின்னா தாவீது செஞ்சது சரி இல்லையா? அந்த அறிவை, அந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை வருது, அவங்க அப்படியே வாயடைச்சு போனோம். அவங்க அறிவை உணர்த்தணும். அவன் ஏது அப்போஸ்தலிக் டாக்டர், ஏன் இதை செய்கிறோம், ஏன் இதை செய்யக்கூடாது, வெறும் நகைக்காக தான் நான் சொல்லலை. இதனுடைய 21வது வயதில் நான் பேசின ஒரு வார்த்தை, அறிவை உணர்த்தும் வசம், தீர்க்க தரிசன வசம். இந்த வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். 14, தனிப்பட்ட சாட்சிகள். நம்ம பர்சனல் எவேஞ்சலிஸ்ட் ரொம்ப, இப்போ நான் பாருங்கள் முழுசு என் கதையை சொல்லிட்டே வரேன், என்கிட்ட எப்படி ஒருத்தர் பேசினார், இவங்ககிட்ட எப்படி பேசினார், அவங்க பர்சனல் டெஸ்டிமனிஸ். இப்போ உங்கள்கிட்ட இந்த கூட்டத்தில் பேசும்போதே என்னுடைய பர்சனல் டெஸ்டிமனிஸ் நான் எப்படி அடிச்சிக்கப்பட்டேன். அன்றைக்கி சைதாப்பேட்டிலேருந்து பஸ்ஸில் வரும்போது எனக்கு என்ன போராட்டம் இருந்துச்சு, என்ன ஆண்டு எப்படி ரட்சித்தாரு. நீங்களும் மற்றவர்களோடு கூட பேசும்போது உங்கள் பர்சனல் டெஸ்டிமனி, இயேசு உங்களுக்கு என்ன சமாதானம் கொடுத்தார், இயேசு எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றினார், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய டெஸ்டிமனி. எங்கள் சபையில் எப்படி நடந்துச்சு, எங்கள் சபையில் எப்படி ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க 4th stage, மிராக்கில் ஆண்டவர் ஹீலிங் கொடுத்து இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆச்சு அவங்க எங்கள் சபையில் இருக்காங்க. காட் இஸ் ஏபிள் டு ஹீல். எத்தனையோ பேர் அதுக்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இவங்க சோகமாக கிட்டத்தட்ட 30 வருஷம் நல்லா இருக்காங்க. டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுங்க. அன்றைக்கு ஒரு குஷ்டரோகி இயேசு சோகமாக்கினார், 38 ஆண்டு பெரும்பாலுள்ள மனுஷனை சோகமாக்கினார் என்றால் எங்கள் சபையில் எப்படி நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் எப்படி நடந்திருக்கு. இப்படிப்பட்ட பர்சனல் டெஸ்டிமனிஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நம்பர் 15, தனிநபர் நடத்தை முறைகள். நம்ம பர்சனல் மேனர்ஸ், இது விபிஎஸ் டீச்சர்ஸ் இதில் கூட நான் சொன்னேன், எப்படி உட்கார்றோம், எப்படி பேசுகிறோம், நம்ம மேனர்ஸ் எப்படி இருக்கு, தேங்க்ஸ் சொல்கிறோமா, சாரி சொல்கிறோமா. ஸோ நம்ம பர்சனல் எவாஞ்சலிசம் எஃபெக்டிவாக இருக்கணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி பழகிறோம், நம்ம கிளாஸ்மேட்ஸோடு எப்படி பழகிறோம், அவங்ககிட்ட சண்டையும் போட்டுட்டு எங்கள் விபிஎஸ்க்கு வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும், எப்படி நான் விட்டு கொடுக்குறேன்னா. இந்த பர்சனல் மேனர்ஸ், நடத்தை முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபுல்லாக ஒரு கேம் விளாடுறோம், ஃபுல்லாக ஃப்ராடு, அடிதடி, சண்டை போட்டுட்டு கேம் முடிஞ்சு நான் வந்துட்டு போய் காஸ்பல் சொல்ல முடியுமா, செஞ்சதெல்லாம் தப்பு. ஸோ நம்ம நல்ல காஸ்பல் பர்சனல் எவாஞ்சலிசம் செய்யணும் என்றால் நம்ம பர்சனல் மேனர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 16, உடையும் நடையும், ட்ரெஸ் அண்ட் டிபோர்ட்மெண்ட். நம்முடைய ஒரு நாகரிகம், ஒரு ஜென்டில்மேன் ட்ரெஸ் என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு டிஃபைன் பண்ணுறாங்க, இட் ஷுட் நாட் அட்ராக்ட், இட் ஷுட் நாட் டிஸ்ட்ராக்ட். நீங்கள் ஒருத்தர் பேசும்போது
உங்கள் ட்ரெஸ் அவங்களுக்கு அருவறுப்பையும் கொடுக்கக்கூடாது. உங்கள் ட்ரெஸ்ஸு அவங்க நெருங்க முடியாத அளவுக்கு பகட்டாகவும் இருந்துருக்கலாம். அப்படியே அட்மையர் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸே பார்த்துட்ருக்கூடாது. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிடுறோம். எப்போது எப்போ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. பஸ்ஸில் போகும்போது வரலாம், ட்ரெயினில் வரும்போது வரலாம், கிளாஸ்மேட்ஸ் வரலாம், கேம்ஸ் முடிஞ்சோடனே வரலாம். நீ என்ன காஸ்ட்யூம் போட்டாலும் அந்த காஸ்ட்யூமில் ஒரு டெக்கரம் இருக்கும், அதில் ஒரு அழகு, ஒரு மரியாதை இருக்கும். நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டால் கூட அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட தெரியும். நான் ஸ்விம்மிங் போகும்போது ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் தான் இன்றைக்கி போடுறேன். ஸ்விம்மிங் காஸ்ட்யூம் தப்பு கிடையாது, அது ஒழுங்காக போட தெரியும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், ஒரு விஷயமாக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் வெளியூர்லேருந்து. ஃபோனில் பேசும்போது அவர் சொல்கிறார், அது ரெக்கார்டாயிருக்கா இல்லையா எனக்கு தெரில, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சபையில் உள்ள அந்த ஆராதனை பாடல் பாஸ்டர்மா பாடுறது, இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் போட்டு கேட்போம். அவர் அதே மாதிரி நம்முடைய அதிசயம் டிவி ரெகுலராக ஃபேமிலியாக வந்து உட்காந்துருவோம். நல்ல பெரிய நிலையிலேருந்து இப்போ ரிட்டையர்ட், என்னோட அதிகம் மூத்தவர், கிட்டத்தட்ட 80 வயது இருக்கும். அவர் பேசும்போது சொல்கிறாரு, அதான் அவங்க ட்ரெஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கவனிக்கிறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால் ரெக்கார்ட் இருந்துச்சு, அதை நம்மளை போட்டு காட்டுறேன். சொல்கிற பாஸ்டர், நான் அவர் அத்தான் கூட அவர் என்ன மரியாதைக்கு பாஸ்டர்னு சொல்லுவார், அவர் 2 வயதில் மூத்தவர். இன்றைக்கெல்லாம் ஆராதனையாவது பேய் மாதிரி முடியை விரித்து போட்டுக்கிட்டு, அந்த முடியை முன்னால் தூக்கி போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் வந்து திங்கு திங்குன்னு ஆடுதுங்க. இந்த ட்ரெஸ் வேறு டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டுக்க, இதெல்லாம் வர்ஷிப்பாக இது அருவறுப்பாக இருக்குது, நிறுத்த மாட்டேங்க சொல். பயங்கரமாக நான் சொன்னது, அவர் சொன்னதில் 2% தான் சொல்லியிருக்கேன். எது வர்ஷிப், அவர் வயதான அந்த வேகம் வேறு, எது வர்ஷிப், பரலோகம் அங்கீகரிக்குமா இது, எல்லாம் கூத்தாடிங்க, திட்டுறார் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் காஸ்பல் சொல்ல போகிறீங்க, நல்லா சூட்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி ட்ரிம்மாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிழிஞ்ச பேண்ட்ஸ் கிழிஞ்ச சட்டை போட்டு ஷேவ் எடுக்காமல் ஒரு விதமான தோற்றத்தோடு அப்படி இருக்கக்கூடாது. ஏ ஜென்டில் பி நேச்சர், ஏ மாடஸ்ட் நேச்சர். உங்கள் ட்ரெஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட், அது ஒருவர் சொல்கிறாரு, யுவர் ட்ரெஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஷுட் ஷோ தட் யூ ஆர் அ கிறிஸ்டியன். எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. இவர் போலீஸ் ஆஃபீஸர், இவங்க டாக்டர், இவங்க ஹிந்து, இது ஒரு முஸ்லீம், இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறவங்க, இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கணும். உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை ஆம்பளை இன்பத்தமிழ் நாட்டிலே, இப்படி தான் கிறிஸ்தவங்க இருக்கணும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி, இஃப் யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி, ஈவன் டு டூ பர்சனல் எவாஞ்சலிசம், யுவர் ட்ரெஸ் ஷுட் நாட் அட்ராக்ட், இட் ஷுட் நாட் டிஸ்ட்ராக்ட். ஜென் அவங்களை அவங்க ட்ரெஸ்ஸே அவங்க கவனத்துக்கு வரக்கூடாது. அப்படி நீங்கள் உடுத்தி இருக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 17 வாங்க. ஆரோக்கியம் சுகாதாரம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட பர்சனல் எவாஞ்சலிசம் செய்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருமிட்டே இருங்க, அவன் கேட்டுப்பானா, அப்படி கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். ஹச்சின் தும்மினா முடியுமா? உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? உங்கள் ஹைஜீன் எப்படி இருக்கு?
சிலர்லாம் வருவாங்க, கிட்ட வரும்போதே அப்படி கொமட்டிட்டு வாந்தி எடுக்க வரும், அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும், வேர்வை நாத்தம், வாயை திறந்தாலே கிட்ட போக முடியாது. அது வரும்போது தான் முட்டை சாப்பிட்டு வந்திருப்பாங்க, கருவாடு சாப்பிட்ருப்பாங்க, அது பல்லில் ஒட்டிக்கிட்டுருக்கும், நேற்று ராத்திரி சாப்பிட்டது சொன்னால் காஸ்பலாக கேட்க முடியும். உங்கள் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் யுவர் பர்சனல் எவாஞ்சலிசம். வாசியங்கள் 18. உடல் மொழி, கண் தொடர்பு, குரல் தொனி, பண்பேற்றம் போன்றவைகள். உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க, அப்படியே தள்ளி சாஞ்சிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து சொன்னால் அந்த பாடியில் நிறையா இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடுக்கேன், ஏன்னா நான் உளவியலில் படிச்சிருக்கேன், என்னென்ன பாடி லாங்குவேஜ் எதை எதை காட்டுது, கை கட்டினா என்ன கம்யூனிகேட் ஆகும், கையை பின்னால் கட்டினா என்ன கம்யூனிகேட் ஆகும், முன்னால் ரொம்ப சாஞ்சா என்ன ஆகும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாங்குவேஜ் ஒரு மீனிங் இருக்குது. இப்போ சொல்ல நேரம் இல்லை. உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் அவங்கள பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறீங்களா, வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு காஸ்பல் சொல்லும்போது எங்கே பார்க்குறான், எப்படி பார்க்குறான், நீங்கள் இன்னொருத்தர் காஸ்பல் சொல்லும்போது நகத்தை கடிச்சிக்கிட்டு தலைமுடியை சீவிக்கிட்டு எப்படி காஸ்பல் சொல்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஐ கான்டாக்ட் வென் யூ ஷேர் த காஸ்பல் வித் சம்படி? உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன், உங்கள் குரல் தொனியினுடைய பண்பேற்றம், ஏற்றம் இறக்கம், ரொம்ப கத்தி பேசுகிறீங்களா, இல்லை என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மெதுவாக பேசுகிறீங்களா, உங்கள் குரல் தொனி எந்த அளவுக்கு அந்த வால்யூம் இருக்குது சொல்கிறேன், கொஞ்சம் வால்யூம் கூட்டுப்பா, வால்யூம் கூட்டுப்பா, கொஞ்சம் வால்யூம் குறை, எப்படி அந்த கரெக்ட் வால்யூமில் பேசுகிறீங்களா? நீங்கள் ஒருத்தரோட பர்சனல் எவாஞ்சலிசம் செய்யும்போது இவைகளை கூட நீங்கள் கவனிக்க வேண்டும். 19 வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரம் மற்றும் வழிநடத்துதல். எம்பவர் அண்ட் டிரெக்டட் பை ஹோலி ஸ்பிரிட், எம்பவர் அண்ட் டிரெக்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். எல்லாரையும் கண்டிப்பாக பேசணும், பேச ஜாக்கிரதையாக இருங்க, ரெடியாக இருங்க, ரெடியாக இருங்க, ஆனால் ஆண்டவர் நடத்தணும். பேசாதேன்னு சொல்லிட்டாருன்னா பேச வேண்டும். அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் முந்தி சொன்ன பாயிண்ட் தான் இப்போவும் சொல்கிறேன், அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, கடைசியாக விதைப்பும் அறுப்பும், சோயிங் அண்ட் ரீப்பிங். நான் இதெல்லாம் சொன்னனால உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஞானசனம் எடுத்துருவாங்க, அடுத்த வாரமே கோயிலுக்கு வந்துடுவாங்க என்றல்ல. நம்ம விதைச்சிருக்கிறோம், இன்னொருத்தராக இருப்பாங்க, யாரோ விதைச்சிருக்காங்க நம்ம அறுப்போம், யாரோ அவங்களுக்கு இயேசுவை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க நம்ம பேசுகிறோம், அவங்க சர்ச்சு எங்கே இருக்கு, அவங்க சர்ச்சு ஆராதனை எப்போ அவங்க கேட்பாங்க, நாமே அவங்கள பேசி எடுத்து இது என் ஆத்மா நான் தான் கைட் பண்ணும் அப்படிலாம் தயவுசு சொல்லாதீங்க. உங்கள் ஆத்மா உங்கள்கிட்ட இருக்கட்டும், ஊரில் உள்ள ஆத்மாலாம் என் ஆத்மா என் ஆத்மாங்காதீங்க. நீங்கள் விதைங்க, ஊரில் யாரோ விதைத்திருந்தால் நீங்கள் அறுக்க போகிறீங்க, நீங்கள் விதைப்பீங்க வேற அறுப்பாங்க. விதைப்பதும் அறுப்பதும் ஒரே ஆளாக இருந்தாலும் சரி தான், விதைப்பதும் அறுப்பதும் ஒன்றா நடந்தாலும் சரி தான், ஆனால் நான் தான் விதைப்பேன், நான் தான் அறுக்கணும், நான் தான் அவங்கள கைட் பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே நிறைய மரம் வெட்ட போவாங்க, மரம் வெட்ட போகிறவங்கெல்லாம் அவங்க கோடாரி அங்கே ஒரு கல்லில் அந்த கோடாரி நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு கோடாரி நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்க்குறக்க பக்கத்தில் இருக்க மரத்தை ஒரு வெட்டு வெட்டுவாங்க. இப்படி அந்த மரத்தை வெட்டி 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 அந்த மரம் ரொம்ப ஆழமாக வெட்டப்பட்டு அப்படியே உடையிற நிலையில் இருந்துச்சு. அப்போது ஒரு மரங்கொத்தி வந்து உட்காந்து ஒரு கொத்து கொத்திச்சு, அந்த மரங்கொத்தி கொத்தின உடனே அந்த மரம் முறிஞ்சு விழுந்துச்சு. உடனே அந்த மரங்கொத்தி செஞ்ச பற்றியா, நான் கொத்தின கொத்தில் அந்த மரம் உடஞ்சிடுச்சு இல்லைங்க,
எத்தனையோ பேர் வெட்டியிருக்காங்க, எத்தனையோ சூழ்நிலை மூலமாக ஆண்டவர் பேசியிருக்காரு, எத்தனையோ காலத்தில் அவங்க சத்தியத்தை அறியணும், இறைவன் அறியணும், ஜோதியை அறியணும், இந்த ஜோதியை பார்க்கணும்னு அலைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த மரங்கொத்தி கொத்தும்போது விழுந்துச்சு, அவ்வளோதான். பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. விதைப்பும் மறுப்பும் அந்த பிரின்சிபிள் உங்களுக்குள்ளே இருக்கணும். தனித்தால் ஊழியம் எல்லோரும் செய்யுங்க. இயேசுடைய ஊழியம் முழுவதும் தனித்தால் ஊழியம்தான். இதில் பேஷன் ஃபார் பெரிஷிங் சோல்ஸ் ரொம்ப வேணும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரம் உங்களுக்கு வேணும். உடைந்து போன, உடைக்கப்பட்டு போன, இருதயம் நொறுங்கி போயிருக்கிற பிள்ளைகளால் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள், பிரியமானவர்களை பாவத்தில் அசுத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிறவங்க, இவங்களை விடுவிக்க தான் இந்த அபிஷேகம் உங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும். அவங்கள குறித்த ஒரு பாரம் இருக்கணும். நல்ல வேத அறிவு வேணும். நல்ல டாக்ட்ரின், அப்போஸ்தலிக் டாக்ட்ரின் உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கணும். அவங்கள பேச வச்சு கேளுங்க, அன்பு காட்டுங்க, அந்த எம்பத்தைஸ் பண்ணுங்கள், ஒரு இரக்கத்தை காண்பீங்க. எல்லாத்தையும் நானே செஞ்சு முடிப்பேன்றல்ல, உங்களுடைய பர்சனல் பிஹேவியர் ரொம்ப நல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார்.